ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொம்மியன் சீதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே சித்தார்த் வீட்டுக்கு வராங்க. தாத்தா பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. பொம்மி வந்து கிச்சனில் காய் கட் பண்ணிகிட்ருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ சித்தார்த் வந்து, தாத்தா எனக்கு அவசரமாக என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் தாத்தா, கொத்து சாவி கொடுங்க, பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாங்க, என்னடா சித்தார்த் நம்ம வீட்டில் என்ன நடக்கு என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி சித்தார்த் கேட்குறாங்க. கொத்துசாவி பொறுப்பு எல்லாம் இப்போ வந்து பொம்மை கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொம்மை கிட்ட போயிடுச்சா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா இப்படி கேட்குற, அந்த வீட்டில் நடக்கிறது இப்படி தெரியாமல் இருக்கிறியே, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால் அவள் ஏறி ஏறி இறங்கி எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறனால வீட்டில் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி பொம்மை கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. சரி நீ போய் பொம்மை கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் பொம்மை கிட்ட வராங்க. சித்தார்த் வந்துட்டு, இங்கே பாரு பொம்மி, எனக்கு வந்து இது வேலை இருக்குது, வெளியே போகணும், நான் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுக்கணும், கொத்துசாவி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பொம்மி வந்து கண்டுக்காமல் அப்படியே வந்து காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் பொம்மி, நான் எவ்வளோ அவசரமாக கேட்டுட்ருக்கேன், நீ பாட்டில் நான் பேசுகிறது காதில் விழாமல் நீ காய் கட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து கேட்குறாங்க. பொம்மி அப்படியும் இப்படி தான் இருக்காங்க, டென்ஷன் ஆகிட்டு, சித்தார்த் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பொம்மி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சித்தார்த் சார், இங்கே பாருங்கள் விம்பு சார், நான் வந்து இப்போ நீங்கள் பாட்டிக்கிட்ட கேட்குற மாதிரி கேட்கணும், எனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க, அப்போ நான் அந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருந்தால் என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க, நீங்கள் என்ன அப்படின்னா இப்படி அதிகாரமாக கேட்குறீங்க, பாட்டியாக இருந்தால் இப்படி தான் அதிகாரமாக கேட்பீங்களா, பணிவாலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தார்த் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபேஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி அம்மா தாயே, எனக்கு வந்து எனக்கு அவசரமாக நான் வெளியே போகணும், எனக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படுது, தயவு செஞ்சு கொஞ்சம் கொத்திசாவி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க. அப்புறம் சரி சரி இருங்க வாங்க வந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, சரி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க ஃபைல்ஸை தேடுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் தேடி அவங்க கையில் கிடைக்கிது, ஆனால் அப்புறம் காற்றுல வந்து எல்லாம் பறந்துருது. ஸோ ஒவ்வொன்றா வந்து பொம்மி எடுக்கிறாங்க. பொம்மி எடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் சொல்கிறாங்க. அப்புறம் எடுக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இடிச்சிக்கிறாங்க ரெண்டு டைமு. ஸோ அதை வந்து கொஞ்ச நேரம் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு சித்தார்த்த வந்து போயிடுறாங்க. ஆனால் பொம்மி வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறாரான்னு பாருங்கள். சே பொண்டாட்டி இப்படியெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறா, கண்டுக்காமல் இப்படி இருக்கிறாரே, அட கடவுளே, நீங்கள் தான் வந்து இவரை எப்போ மாற்றுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, நான் எவ்வளோ நாள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி ஃபோட்டோவில் நின்று வந்து முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீத்தியும் அப்புறம் இவங்களும் பொம்மியும் நின்று கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க பொம்மியோட கடையிலேருந்து ஃபோன் வருது. அதிரசத்தோட பதம் சரியில்லாமல் போச்சு மேடம், இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறோன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் வர முடியுமா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. பொம்மி வந்து இந்தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரீத்தி நீ இந்த கொஞ்சம் சமையல கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கு கடையில் கொஞ்சம் பிரச்சனை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் வந்து மேலே ஆதித்யா வந்து ரகுவரன் கிட்டே சொல்கிறாங்க, நான் பிளான் பண்ணபடியே வந்து பொம்மியை வீட்டிலேருந்து அனுப்பியாச்சு, நீங்கள் அந்த ஆடிட்டரை வர்ற மாதிரி இப்போ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக பக்காவாக பிளான் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி இவங்க வந்து ரகுவரன் ஆடிட்டர் ஃபோன் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ ஆடிட்டர் வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பொம்மி கடைக்கு வராங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பாகு சரியில்லைன்னு என்னென்ன இது இப்போ தான் புதுசாக செய்கிற மாதிரி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் எத்தனை டைம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போய் அவங்க திரும்ப புதுசாக வந்து சக்கரை போட்டு பாக காய்க்கிற வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி சீன் காட்டுறாங்க. ஸோ இவங்க மொபைல் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டு போயிடறாங்க, ரிசப்ஷன்லேயே வச்சுட்டு போயிடறாங்க பர்ஸை. அப்புறம் இங்கே வீட்டுக்கு ஆடிட்டர் வந்த உடனே பத்மநாபன் வந்து, அப்பா அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வைக்க சொன்னல அந்த பொம்மை கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் தாத்தா வந்து, பொம்மி எங்கம்மா ப்ரீத்தி, அவளை கொஞ்சம் அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ப்ரீத்தி சொல்கிறாங்க, பொம்மி ஏதோ அவசர வேலைன்னு இப்போ தான் கடைக்கு போனா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னது கடைக்கு போயிட்டாளா, எப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கா பாருங்கப்பா, அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ப்ரீத்தி ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபனே ப்ரீத்தி கிட்ட சொல்கிறாங்க. ப்ரீத்தி வந்து ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபோன் வந்து வெளியே இருக்கிறதுனால ஒரு நாலு டைம் ரிங் ஆகியும் அவங்களுக்கு வந்து ஃபோன் போயிட்டே இருக்கு, எடுக்கல. அப்புறம் வந்து தாத்தா சொல்கிறாங்க, கடைக்கு ஃபோன் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கடையில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்மி கிட்ட அவசரமாக பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இருங்க மேடம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிச்சன்லேருந்து பொம்மி கூட்டிகிட்டு வராங்க.
பூமிக்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி கார் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்புறம் வெளியே அட்டன் பண்ணி ப்ரீத்தி விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி. உடனே வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வர்றதுக்குள்ளேயும் ஆடிட்டருக்கு வந்து இன்னொரு இடத்துல ஏற்கனவே ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த உடனே சொல்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஆடிட்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபன் கிட்டே சொல்கிறாங்க. நான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்து நேரமாயிடுச்சுன்னு கால் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அங்கே போய் அவங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு நாள் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பத்மநாபன் வந்து திட்டுறாங்க, பார்த்தீங்களா என்னமோ சொன்னீங்க பெருசாக பொம்மி எல்லாத்தையும் கரெக்டாக செய்வான்னு, இப்போ பார்த்தீங்களா அவள் வேணும்னே போயிட்டா, என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவள் இப்படி பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொன்ன உடனே நான் மெனக்கட்ட அப்படி சொல்லிட்டு போயிருக்கேன், இருந்தாலும் போயிருக்கா அப்படின்னா வேணும்னே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரீத்தி வந்து மாமாங்க பாருங்கள் மாமா தப்பாக நினைக்காதீங்க, பூமி வந்து அவசரமாக ஃபோன் வந்ததுனால தான் போனால் எனக்கு தெரியும் அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி வந்து சொல்கிறாங்க. தாத்தாவும் இங்கே பாரு பத்து இப்படிலாம் பேசாத, பொம்மி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் பொம்மி வந்துடுறாங்க. பொம்மி வந்த உடனே திட்டுறாங்க, இந்த மாதிரி பத்மநாதன் நான் தான் சொல்கிறேன்னு, நீ வந்து அது பாட்டில் போயிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆடிட்டர் வந்துட்டு கிளம்பிட்டாங்கன்னு. ஸோ இவங்க வந்து இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, கடையில் அவசரமாக வந்து வேலை வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பொம்மி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பத்மநாபன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா ரெண்டில் ஏதோ ஒன்று தான்ப்பா முடிவு பண்ணணும், ஒன்று இவள் கடையை பார்த்துக்கணும் இல்லைனா வீட்டை பார்த்துக்கணும், இவள் ரெண்டையெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா, ரோட்டில் அதிரச வித்துட்டு இருந்தவ தலையில் வந்து இவ்வளோ பாரத்தை தூக்கி வச்சா அவள் என்ன பண்ணுவா, குருவி மேலே பணங்காய் தூக்கி வச்சா தாங்குமா, அந்த கதை தான் இவளோட கதை, ஏதாச்சும் ஒரு பொறுப்பு தான் இன்றைக்கி முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி பத்மநாபன் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, பொம்மியுமே அமைதியாக இருக்காங்க. ஸோ வந்து சிதம்பரம் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, பொம்மி கடை பேரில் இருக்க அந்த நாலு கடையும் எங்கள் மாப்பிள்ளைக்கு ஏன் அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடாது, அவர் புதுக்கடை வைக்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு தான் இருந்தார், அவருக்கு எதுவும் செட் ஆகலை, பொம்மிக்கு பாவம் இப்போ வீட்டையும் இதையும் பார்க்க முடியலல்ல, அதனால் அந்த நாலு கடை பொறுப்பையும் எங்கள் மாப்பிள்ளைய கொடுத்தா அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்குமே சிரிப்பு தாங்க முடியல அப்படி சொன்னதுனால. அப்புறம் வந்து பொம்மி எல்லாருக்குமே அப்படியே ஃபேஸ் ரொம்ப இதாகிருது, என்னடா பண்ணுறதுன்னு. ஜெகதீஷ் ப்ரீத்தியெல்லாம் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இந்த மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிதம்பரம் பொம்மிக்கிட்டே கேட்குறாங்க, பொம்மி நீ எதுவும் தப்பாக நினைக்காத பொம்மி, உன்னோட பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி தான் நான் அப்படி கேட்குறேன், மற்றபடி வேறு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மி வந்து நீ என்ன நினைக்கிற பொம்மி அப்படின்னு சிதம்பரம் வந்து கேட்குறாங்க. ஆனால் யோசிச்சு இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க, தாத்தா எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு பொம்மி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டு ஜெகதீஷ் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, ஜெகதீஷும் அப்புறம் ப்ரீத்தி ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ரம்யாக்கெலாம் ஹாப்பி. ரம்யா வந்து நேத்ரா கிட்டே சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் அண்ணியை எப்படி விட்டு கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தாத்தாவும் வந்து யோசிச்சுட்டு சரி ஓகே கடையை அப்படியே மாப்பிள்ளை பொறுப்பில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாவியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே பொம்மி வந்து தாத்தா கிட்டே சாவி கொடுக்குறாங்க. ஸோ தாத்தா வந்து ஆதித்யா வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யாவும் ஆதித்யா வந்து தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சாவியை வந்து வாங்கிடுறாங்க. அப்படி எல்லாரும் அப்படி ஒவ்வொன்றா பேசிட்டு போயிடற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் நேத்ரா வந்து திரும்ப இவங்க கிட்டே பேசுகிறாங்க, பாத்தியா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு பொறுப்பு கைக்கு வந்தால் இன்னொரு பொறுப்பு உன் கையை விட்டு போகும்னு சொன்னேன்ல, அதோட அர்த்தம் இப்போ புரியுதா உனக்கு, இப்போ எப்படி நாலு கடை எங்கள் பொறுப்பில் வந்ததோ அந்த மாதிரி இந்த எல்லா கடையும் அஞ்சலி ஸ்வீட்ஸோட எல்லா கடையும் எங்கள் பொறுப்பில் வரதான் போகுது, நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பொம்மி சொல்கிறாங்க, இங்கே பாரு கடவுள் வந்து என் பக்கம் எப்படி இருப்பார், தாத்தா எவ்வளோ நல்லவர்னு தெரியும், கடவுள் வந்து தாத்தாவுக்கு எப்பவுமே கெட்டது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி பொம்மி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி காட்டிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாத்தா ரொம்ப சோகமாக ரூமில் இருக்காங்க. இவங்க பூமி வராங்க, பூமி வந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா நீங்கள் உங்களோட மனசு எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு வந்து என் முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற இனிப்பு சாம்ராஜ்யம் இது, வேர்வை சிந்தி என் ரத்தத்தை கொடுத்து நான் சம்பாதிச்சது, இது சரிஞ்சு போச்சுன்னா என் மனசு தாங்கவே தாங்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் தாத்தா விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு பூமி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த வீட்டையும் கடையையும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக காப்பாற்றுறது வந்து என்னோடய பொறுப்பு தாத்தா, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்குங்க, அப்புறம் தூங்கி எஞ்சுன்னா மனசில் உள்ள பாரம் கம்மியாயிரும், நான் காஃபி போட்டு தருவேன் நீங்கள் தெம்பாயிருவீங்களா சரியா அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் பொம்மி வேணுங்கிறது என் செல்ல பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொம்மி வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமும் தாத்தா வந்து ஏதோ சோகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.